வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடந்த சில நாட்களாகவே கள்ளச்சாராயம் விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கியுள்ளது. பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறாங்க. இந்த நிலையில் அதிமுக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் உண்ணாவிரதம் போராட்டத்தை அறிவித்து நடத்திக்கிட்டு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியா முழுவதும் வெளியாகி தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழகத்தில் வலுவான எதிர்கட்சி தலைவராக இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக கட்சி எம்ஜிஆர் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடமாக தொடர்ந்து முதலமைச்சர் பதவி வகித்த எம்ஜிஆர் அவர்கள், அவர் மரணம் அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா கட்சி 2 பிரிவாக பிரிந்து பல்வேறு தொண்டர்கள்லாம் உடைந்து போன நிலையில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க அந்த கட்சியை, அதிமுக கட்சியை கைப்பற்றி அவங்க வெற்றிகரமாக தமிழகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக உருவானாங்க ஜெயலலிதா அவங்க. ஜெயலலிதா அவங்க மரணம் அடைந்த பிறகு அதிமுக கட்சியில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த மக்களவைத் தேர்தலில் கடும் தோல்வியை சந்தித்தது அதிமுக. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தவே ஆட்டி படைத்தது. இதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தி வராங்க. ஆளுகின்ற அரசையும் பல்வேறு விதமாக கண்டிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உண்ணாவிரத போராட்டத்தை அறப்போராட்டம் வாயிலாக அறிவித்திருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்தும் சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சென்னையில் உண்ணாவிரதம் அறப்போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நேர்மையான விவாதம் மறுக்கப்பட்டு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மடைமாற்ற அரசியலால் கடந்துவிட முயற்சிக்கும் திமுக அரசுக்கும் கடும் கண்டனம் என்று, எனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச வழங்காததையும் கண்டித்து கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் எனது தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை வியாழக்கிழமை சென்னை எழும்பூரில் ராஜரத்தினம் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொள்வோம் என்று, கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அஇஅதிமுக போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியா முழுவதும் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் எனக்கு நிக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.